ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதம் மெவல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக எண் தொடர் முடிச்சிட்டோம். எழுத்து தொடர் வரிசைக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 சம் கொடுத்துருந்தோம். அந்த சம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சம் வந்து எப்படி போடுறதுன்னு முன்னாடி, நம்ம எழுத்து தொடர் வரிசையை வந்து எப்படி நம்ம அதை வந்து டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எப்படின்னா, அது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ்லாம் இப்படி ஏபிசிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம இப்படி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அது மேலே 13 நம்பர், அதுக்கு அப்படியே கீழே ஒரு 13 எழுத்து. இப்படி நம்ம எழுதிட்டு இதை வந்து அந்த சம் நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏபிசிடி வந்து 13, அதுக்கு மேலே அந்த நம்பர்ஸ் எழுதிக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அது அடுத்து இதை வச்சு எப்படி சம் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். என்ன சொல்கிறான், 3 லெட்டர்ஸாக கொடுத்துருக்கான். எஸ்சிடி, டிஎஃப், யூஜிஹெச், விஐஜே, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு கேட்குறான். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெட்டருக்குலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் இதில் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், எஸ். ஃபஸ்ட்டு இதில் எஸ் இருக்குது, சரிங்களா? செகண்டு டி இருக்குது, அதாவது இங்கெங்கே இருக்குது எஸ் இருக்குங்களா? 19 இது எஸ் இருக்குது. அடுத்து செகண்டில் டி 20, அடுத்து யூ அது 21, அடுத்து வி 22, அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும், டபிள்யூ தானே வரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரே ரேஞ்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து டபிள்யூ தான் வரும், சரிங்களா? அடுத்து செகண்ட் லெட்டர்லாம் பாருங்கள், சிஇஜிஐ, சரிங்களா? இது இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறாங்க, சிக்கு அடுத்து இ, அதாவது 3க்கு அடுத்து 5 இருக்குது, 5க்கு அப்புறம் 1 7, ஜி வந்து 7 இருக்குது. அதுக்கடுத்து ஐ பார்த்தீங்கன்னா அது 1, அதாவது இந்த செகண்ட் லெட்டர் என்னன்னா ஒரு லெட்டர் விட்டு நெக்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. அப்போ ஐ வந்து 9, அதுக்கு அடுத்த லெட்டர் ஆகும் 11, அது கே வருங்களா, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டிஎஃப்ஹெச்ஜே. டி இங்கே இருக்குது, எஃப் அதை விட்டு 1, அடுத்து ஹெச் அதை விட்டு 1, அப்போ ஜே அதை விட்டு 1, அப்போ நம்ம அடுத்து அதை விட்டு 1 எல், அது டபிள்யூகேஎல், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குரூப் ஒன்னியை ஃபாரஸ்ட்டில் கேட்டிருக்காங்க இந்த 4 சமம், சரிங்களா? இது வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருந்தாவே நம்ம குரூப் ஒன்னியை அது சக்ஸஸாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டோட்டல் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே பார்த்தீங்களா, இது அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்களா, 20 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 20, சரிங்களா? இந்த நம்ம 20 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 20 வச்சு தான் நம்ம வந்து அடுத்து இந்த டேஸில் வந்து இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அது 20 இருக்கா அப்படின்ட்டு. அடுத்து அந்த 20 வச்சு எப்படி நம்ம டிவைட் பண்ணி நம்ம இதில் வந்து சரியான விட எடுக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ, செகண்டு பார்த்தீங்களா டேஸ் இருக்கா, உடனே இதில் வந்து இந்த டேஸில் இருக்குது ஃபஸ்ட்டு டேஸில் இருக்கிற வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்காங்க. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பி, சிசிபி, அடுத்து ஒரு டேஸ் வந்துச்சு அங்கே பி போட்டுக்கோங்க. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் அங்கே போடுங்க ஏ. அடுத்து தேர்ட் டேஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ஏ போடணும், அடுத்து ஏ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த் டேஸ் இருக்குது, அங்கே பி, அது க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து பி ஏஏபி, லாஸ்ட் டேஸ் சிசி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா, இப்படி இருக்கா? இப்போ இதான் இதில் வந்து 20 இருக்கும், நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் இதை வந்து 20 இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே 20 இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த 20 வந்து நம்ம எப்படிலாம் டிவைட் பண்ணலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படிலாம், 10 × 2 டிவைட் பண்ணலாம், 5 × 4 டிவைட் பண்ணலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த மாடுலேஷன் டிவைட் பண்ணலாம். அதாவது இந்த 2 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொன்னால் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து பாதி எடுத்தால் என்ன வரும்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதாவது இப்போ இங்கே 5, சரிங்களா? இதை அடிக்கும், இதுவும் ஒரே காமனாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஏ ஸ்டார்ட் பண்ணுது, இங்கேயும் ஏ ஸ்டார்ட் பண்ணுது, பட் இங்கே சிசி, அப்போ இந்த மாதிரி பாதி வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். அதாவது 4 5 முறை இருக்கணும், அதாவது 4 × 5 அப்படின்னா செட்டு, அதாவது 4 டிஜிட் வந்து 5 செட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 5 செட்டாக 5 டிஜிட்டாக 4 செட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதில் வந்து நாலு நாலு செட்டாகவும் நம்ம பார்த்திங்கன்னா வராது பாருங்கள். ஏஏபிசி தனியாக வரும், அடுத்து சிபிபிசின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னா, இது வந்து அஞ்சு அஞ்சு செட்டாக பிரிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா பாருங்கள், இப்போ இங்கேருந்து அஞ்சு, இதெல்லாம் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இது அஞ்சு ஒரு செட்டு, இது அஞ்சு ஒரு செட்டு, இது அஞ்சும் ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா டபுள் ஏ பி டபுள் சி, அடுத்து டபுள் பி சி டபுள் ஏ, அது டபுள் சி ஏ டபுள் பி டபுள் ஏ பி டபுள் சின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது நீங்களாக எழுதி பார்த்து புரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து இந்த நாலுலேயுமே வரல, அதாவது பத்து பாதிக்கும் பாதி ஒரே மாதிரி இல்லை, அடுத்து நாலு நாளாகவும் ஒரே மாதிரி இல்லை, அஞ்சு அஞ்சும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரூப் ஒன் ஏ வந்து அதில் 50 மேக்ஸ் எடுத்தனால ஸ்பீடாக வந்து சம் பண்ணுறதுனால அவங்க வந்து ஆன்சரை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வந்து எல்லாமே போட்டு பார்த்தா தான் ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு இதில் வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தேர்ட் செம் பார்க்கலாம் பாருங்கள். தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ ஒன் இசட் எஃப் டூ எக்ஸ் கே ஃபோர் வி பி எயிட் டி அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாம் ஆல்ரெடி என் வரிசையை பார்த்துருக்கோம், என் வரிசையின் அதாவது என் வரிசையை வச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் வந்து ஒமிட் பண்ணலாம். என் வரிசையை வந்து என்ன இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா நாலு இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது. இது வந்து என்ன மாடலேஷன் போயிருக்கு பாருங்கள், ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சொன்னால் இது வந்து ரெண்டாவது மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அடுத்து இந்த ரெண்டையும் ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணாங்க நாலு வந்துச்சு, அடுத்து இந்த நாலையும் ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணாங்க எட்டு வந்துச்சு, அப்போ இந்த எட்டையும் ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணால் பதினாறு வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அப்போ சென்டர் பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பதினாறு சரிங்களா. பதினாறுனா இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று வரப்போகுது சரிங்களா. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், நாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போன உடனே எழுதி வச்சுருங்க, அதாவது கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு முடிஞ்சால் இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அது இது அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் எழுதி வச்சுக்கோங்க நம்மளுக்கு, அதுக்கப்புறம் இதை எடுத்து எழுதி வச்சுக்கிறது வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன இருக்குது, ஏ எஃப்கேபி, இதுக்கு வந்து என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஏங்களா, ஏ ஏலேருந்து எஃப் என்ன இருக்குது, ஏஆ ஏலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அதாவது அஞ்சு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஏக்கும் ஏலேருந்து அஞ்சு ப்ளஸ் பண்ணால் எஃப் வருதுங்களா, ஓகே. அடுத்து எஃப்லேருந்து கே பாருங்கள், எஃப்லேருந்து கே பண்ணால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அதே மாதிரி தான் எஃப்லேருந்து கேவும் அஞ்சு ப்ளஸ் பண்ணிக்காங்க. கேலேருந்து பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அது இது பதினொன்று, இது பி வந்து பதினாறு, அப்போ இதையும் அஞ்சு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பதினாறுலேருந்து அஞ்சு ப்ளஸ் பண்ணால் இருபத்தொன்னுங்களா, இருபத்தொன்னு இருக்கு என்ன இருக்குது யூ சரிங்களா. அப்போ இதை முன்னாடி என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூ இருக்கும், யூ பதினாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது ஒன்று தருக்கு நம்ம போட்டுடலாம். அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். அடுத்து இப்போ எனக்கு இசட்டு எக்ஸ்விடின்னு இருக்குங்களா, இப்போ இசட்டு இசட் என்ன இருக்குது இருபத்தாறு, இதுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணி எக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகே. அடுத்து வி, அது இதுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க வி ஓகே. அடுத்து டீயும் இதுலேருந்து விலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இப்போ லாஸ்ட்டாக டி டுவெண்ட்டி இருக்குது, அதுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு, பதினெட்டு தான் ஆறு, அப்போ யூ பதினாறு ஆர் அப்படின்ட்டு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர், இதுக்கு ஆன்சர் பி ஆப்ஷன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள். லாஸ்ட் ஒன் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ படித்து பார்த்தேன், இன்னொரு வாட்டி பிளேன் பாருங்கள். எம்ஐஎல்கே எனும் ஆங்கில வார்த்தை என்கேபிஎஸ் என குறியீடு மாற்றம் செய்யப்பட்டால் பிஓடி எனும் ஆங்கில வார்த்தையின் குறியீடு மாற்றம் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க சார். அது இங்கே நாலு டிஜிட் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கேயும் நாலு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே மூணு ஆப்ஷன்லேயும் மூணு தான் இருக்குது, அதனால் நம்ம ஒன்றும் ஈஸியாக தான் போடுற மாதிரி இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ இதுக்கு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்து அதே தொடர்பை இந்த வேர்டுக்கும் ஆன்சருக்கும் நம்ம தொடர்புப்படுத்த போகிறோம் அப்படிங்களா சரிங்க. இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கு மட்டும் பாருங்கள் என்ன தொடர்புன்ட்டு, எம் எம்க்கு அடுத்து என் சொல்லியிருக்காங்க, அதாவது எம் இங்கே இருக்குது, எம்க்கு அடுத்து பதிமூணு எம்னா பதினாலு என் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் என்னென்னா நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டரே போடணும், அதுதான் அர்த்தம். அதே மாதிரி நம்ம இந்த இதுக்கும் போயிடுவோம், ஃபஸ்ட் லெட்டர்னா பியா, பிக்கு அடுத்த லெட்டர் என்ன, பிக்கு அடுத்து கியூ, அப்போ நம்ம கியூ போடலாம். இதுக்கான ஆன்சர் கியூ ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஐ ஐ இருக்குங்களா, ஐக்கு அடுத்து கே, ஐக்கும் கேக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும் சரிங்களா. ஐக்கும் கேக்கு என்ன தொடர்பு, ஐன்றது ஒன்பதாவது இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் ரெண்டு பண்ணாங்களா கே வருது சரிங்களா. அப்போ அதே மாதிரி நம்ம ஓ இருக்குது, ஓ கூட ப்ளஸ் ரெண்டு பண்ண போகிறோம் சரிங்களா. ஓவுக்கு அப்புறம் ப்ளஸ் ரெண்டு பண்ண, ஓ ப்ளஸ் ரெண்டு பண்ணால் பதினேழு, பதினேழு மறுபடியும் கியூ தான் வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ செகண்டும் கியூ தான் வரும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் வந்து எல் இருக்குது பி இருக்குது சரிங்களா. எல்க்கும் பிக்கும், அதாவது எல்க்கும் பிக்கும் என்ன வந்து தொடர்புன்னு பார்ப்போம். எல் வந்து இங்கே இருக்குது எவ்வளோ, பன்னெண்டாவது இடத்துல இருக்குது, பி வந்து பதினாறாவது இடத்துல இருக்குது. அப்போ பன்னெண்டு வந்து எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, நாலு ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா சரி. அதே மாதிரி நாம் இதையும் நாலு ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ டி இருக்குது, டீலேருந்து நாலு ப்ளஸ் பண்ணால் என்ன என்ன வரும், டி வந்து எவ்வளோ இருபது, இருபதுலேருந்து நாலு ப்ளஸ் பண்ணோம்னா இருபத்தி நாலு என்னது எக்ஸ்.
சரிங்களா. அப்போ லாஸ்ட்டு லெட்டர் என்னது? எக்ஸ். அதாவது ஆன்சர் பார்த்தீங்களா, டபுள் கியூ, அதாவது கியூ கியூ எக்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது குரூப் ஒன் ஏழு கேட்ட கொஸ்டின். இது வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு எதிர்பார்க்கலாம், அதாவது எழுத்து தொடர் எதிர்பார்க்கலாம். எந்த தொடர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னால் ஒன்று ரெண்டு தான் போட முடியுது, மற்றலாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. அதை நீங்கள் ஒன்று ரெண்டு போடுற அளவுக்கு யோசிச்சாவே போதும், மெயின்ஸில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவோட எழுத்து தொடர் சாப்டர் முடிச்சிடலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.